மதுரை கோரிப்பாளையத்தில் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 117வது ஜெயந்தி மற்றும் 62வது குரு பூஜை விழா நடைபெறுகிறது. இவ்விழாவினையொட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வெண்கல சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு கீழ் உள்ள முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ படத்திற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மாமன்னர் மருது சகோதரர்கள் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல், தியாகராஜன், ஐ பெரியசாமி, தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா, கீதா ஜீவன், கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், பெரிய கருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார், மேயர் இந்திராணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக காரில் புறப்பட்டு சென்றார். இதன் பின்னர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், வி கே சசிகலா, சீமான், ஜி கே மணி, ஓ பன்னீர்செல்வம், துரை வைகோ, திருநாவுக்கரசர் ஆகியோரும் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய உள்ளனர். முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவினையடுத்து மதுரை மாவட்டத்தில் 5000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்.